அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் பண் கண் விளக்கம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து கூறுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் பூவை பி தயாபரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கண் பண் விளக்கம். கண்ணோட்டம் என்பது 58வது அதிகாரம். கண்ணோட்டம்ங்கிறத சமஸ்கிருதத்தில் தாட்சண்யமா, இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு தயை, இரக்கம், அருள், கருணை, இப்படி பல பெயர்கள் உண்டு. இப்போ கண்ணுன்னு ஒருத்தனுக்கு இருக்குன்னா அவனுக்கு அந்த இரக்கம் இருக்கணும். நிறைய பேரோட பார்வையில் அந்த இரக்கம் தெரியும், சில பேரோட பார்வையில் கூடூரம் தெரியும். அந்த இரக்கமான பார்வை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குறள், 3வது குறள், 573 அதிகார வரிசையில் 3வது குறள். பன்னெண்ணாம் பாடற்கு எய்வின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். நம்முடைய திருமுறைகளில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூணு பேரும் தான் பாடிய பாடல்களில் ஒவ்வொரு பதிகத்துக்கும் இது என்ன பண், என்னென்ன பண்கள் என்பவற்றை குறித்திருக்கிறார்கள். ஆதியில் தமிழில் 11,991 பண் வகைகள் இருந்திருக்கின்றன. 11,991 பண்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் நம்முடைய தவ பயன் குறைவினாலே நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிற பண் வகைகள் வெறும் 103 தான். 11,000 இருக்கிறது எங்கே, வெறும் 103 எங்கே இருக்கு? ஆமாம், அது நம்முடைய தவக்குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இதை கூட தமிழர்கள் பாதுகாப்பதில்லை. இப்போ இதிலிருந்து கிளைத்தது தான் கர்நாடக இசை, கர்நாடக இசை என்று சொல்ல, அது கன்னட மாநிலத்தில் தோன்றினது இல்லை, இங்கே தோன்றினது தான். அதை வந்து கவர்ச்சிகரமாக பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அதுவும் தமிழ் இசை தான். இதிலிருந்து அந்த சினிமாவுக்காக, மற்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்காக அதில் கொஞ்சம் ஒரு உடான் சூட்டு அதை கவர்ச்சி பண்ணிட்டாங்க. அதான் கர்நாடக இசை. இந்த பண் எப்படி ஒரு பாடலுக்கு இன்றியமையாததோ, பண் எப்படி ஒரு பாடலுக்கு இன்றியமையாததோ, பண் என்பது இசை, ராகம்னு சொன்னால் இன்னும் நல்லா புரியும் அளவு. இந்த பண் அது டன்னகரை ஒற்று போடணும், மூணு சுழி இன்னு, அந்த டன்னகரை ஒற்று போட்டால் தான் அது பண்ணா இசை ராகம் என்று தெரியும். அதுபோல் ஒருத்தனுக்கு முகத்தில் கண் இருக்குன்னா அவனுக்கு இறகம் இருக்கணும், இறகம் இல்லைன்னா அவன் பார்வை இல்லாதவனும் இவனும் ஒன்று. அப்போ பார்வை இல்லாதவனுக்கு இறக்கம் இல்லையா அப்படின்னா, அது இயல்பாக அவனுக்கு அந்த பார்வை குறைபாடே தவிர அவனுக்கு மனக்கண் மூலமாக அவனுக்கு இறக்கம் உண்டு, அதை வந்து குறையாக மதிப்பிட முடியாது. ஆகையினால் பன்னெண்ணாம் பாடற்கு இயைவு என்றேன், அந்த அந்த ராகமாக அதை சொல்ல முடியலன்னு சொன்னால் அந்த பாட்டுக்கு வந்து பயன் இல்லாமல் போயிடும். அதே போல் இவன் முகத்தில் கண் இருந்தும் இவனுக்கு அந்த இறக்க பார்வை இல்லைன்னு சொன்னால் அந்த கண்ணுனால ஒரு பயனும் இல்லை என்பது தான் அந்த கருத்து. பண் கண் விளக்கம் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பண் கண் குறித்து விளக்கிய திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் பூவை பி தயாபரனுடன் விஜயகுமார்.